இங்கே வந்திருக்கும் அனைத்து வெட்டிக்காட்டான்களையும் கீதா கஃபே உரிமையாளர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். கீதா வந்து ரெண்டு கமல்ஹாசனுக்கு சமம் அப்படின்னு, அது என்ன ரெண்டு கமல்ஹாசன்னா, கமல்ஹாசன் தசாவதாரம் எடுத்தாரு, கீதா வந்து ரெண்டு தசாவதாரம் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு கட்டுரை 20 கட்டுரைகளிலும் 20 விதமான அவதாரங்களை எடுத்திருக்கிறார். அதை நீங்க படிக்கும் பொழுது அதை நீங்கள் உணர முடியும். உதாரணத்திற்கு அவங்களுடைய ஒரு கட்டுரையில பேசுறாங்க, வாழ்க்கையில வந்து நம்ம மற்றவர்களை மகிழ்விப்பதற்கு ஒன்றும் பெரிசாலாம் எதுவும் செய்ய வேண்டாம், சில நிமிடங்களை ஒதுக்குங்க, அவங்களை மகிழ்விப்பதில் உங்களுக்கு அதில் அதிக சந்தோஷம் கிடைக்கும். அப்புறம் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை வந்து நீங்க கொண்டாடி முடித்த பிறகு பிள்ளையாரை கொண்டு தண்ணீர்ல கரைச்சு அந்த தண்ணீரை எதற்கு மாசுபடுத்தணும், ரீயூஸ் ரீசைக்கிள்ங்கிற அடிப்படையில சில தீர்வுகளை முன்வைக்கும் பொழுது இந்த காலத்திற்கு ஏற்ற சிந்தனையும் சமூக அக்கறையும் கொண்ட ஒரு நவீன பெண்ணா எனக்கு தெரியும். பசி பலவிதம் அப்படின்னு ஒரு கட்டுரை, ஏன்னா அந்த கட்டுரையில சிறுகதை எழுதுவதற்கான ஒரு கரு ஒளிந்து கொண்டிருந்தது, அதனால அந்த இதுல அவங்க ஒரு சிறுகதை ஆசிரியராகவும் எனக்கு தெரிந்தாங்க. முறுபணி கொடுத்தும் நிலை முடியாத கற்றல் நன்றே என்று சொல்லுவார்.
அந்த காலத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவருக்கு சுகாதார மந்திரின்னு பேரா எழுதியிருக்காங்க ஊர்ல இருக்கு. இவருக்கு என்ன பதவினா முதலமைச்சர் முதல் மந்திரின்னு ஒரு பதவியா. பாருங்க கவர்னரை பார்க்கல நான் ஒரு சராசரி மாணவன் என்பது அண்ணாவோடு ஆட்சி அமைக்க முடியாது அமைச்சிருக்கிறாரு. கடைசி செமஸ்டர் எழுதும் போதே அவர் இறந்து போறார். அதை விட துயரம் அந்த செய்தி ரவியை வந்து அடையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். நல்ல நோக்கத்தை கீதா இஸ் கிரேட் சோ ரவி இஸ் லக்கி. அதே மாதிரி இந்த புத்தகத்தை முடிச்சுட்டு அடுத்த புத்தகத்தை எடுத்து பார்த்தேன். அப்ப அடுத்த புத்தகத்தை படித்து முடிச்ச உடனே தோன்றது இந்த இலக்கியம் ஒரு சமூக காவலனால் எழுதப்பட்ட நூல் என்று எனக்கு தோன்றியது. அதே மாதிரி ரவி இஸ் கிரேட் சோ கீதா இஸ் லக்கி அப்படின்னு சொன்னது. சேரன் தலைய சோழன் வெட்டினா, சோழன் தலைய பாண்டியன் வெட்டினா, அவன் எந்த வருஷத்துல வெட்டினா அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் போட்டுட்டா அது தமிழகத்தின் வரலாறு அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து. அவங்க ரெண்டு பேரையும் நான் இன்டலெக்சுவல் கப்பிள் அப்படின்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் நாளையில இருந்து அவங்க ரெண்டு பேரையும் ஜோடி நம்பர் ஒன்னு சொல்லுங்க. மற்றவர்களுடைய நூல்களையும் நான் வாங்கி படிக்க வேண்டும். இந்த விழா ஒரு புதுமை நான் பார்க்கின்றேன். அத்தனை சமூக தலைவர்களும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். இதே இந்த விழா கிடைத்த வெற்றி என்று நான் கருதுகிறேன். வாழ்த்து நிலை வந்து நிற்கிறது. நான் மாலம் 5G மாலம் 5G என்று கொடுங்கள் என்று சொன்னேன். யூசர் ஐடி சொல்லிட்டேன், பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேன். அன்பான மதுரை தொழிலாளர் என்று பெயர் அவரிடத்திலே கேட்டாங்க. ஆனால் ரவிசங்கனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு பாருங்கள். அவர் படித்த பள்ளியில் 75 மாணவர்கள், ஆனால் 2 ஆசிரியர்கள். அந்த 2 ஆசிரியர்கள் தான் 1 வகுப்பிலிருந்து 5 வகுப்பு வரைக்கும் அவர்கள் ஒரு அந்த அமைப்பு ஒரு வலுவான ஒரு அமைப்பு. அவருடைய பள்ளியிலிருந்து அவர் ஒரு இடத்துல இருக்கிறார். விவசாயிகள் வந்து மழையை வர வேண்டாம் என்று விரும்புகிற காலகட்டத்தில் நாங்கள் மழை வந்துவிட வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் மழை வந்த பள்ளிக்கூடத்தில் ஊக்கூரை கொடுக்கணும். அதனால் அமைப்பு தன்னுடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை என்னென்ன முதலமைச்சர்கள் என்னென்ன காலகட்டத்தில் ஆண்டார்கள் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார்கள் என்று எழுதி தொகுத்து விட்டால் அது தமிழகத்தினுடைய வரலாறாக நாகரிகாரர்கள் எவ்வளவு சாமர்த்தியமானவர்கள் என்பதை அவர் அவர் சொன்னார். என்னுடைய அப்பா பெரிய குடிகாரர், அவர் எப்போதும் மதுரையில் தான் இருப்பார். எனவே இந்த 2 புத்தகங்களும் வேறு 2 அம்சங்களுக்காக மிக குறிப்பிடத்தகுந்த புத்தகங்களாக இல்லை கீதா, நாம் புத்தகமாக போடுவோம், அதிலிருந்து வரும் பணத்தை ஏழை குழந்தைகளின் படிப்பிற்காக உபயோகப்படுத்தலாம் என்றார். எங்கள் மகள் சுருதி திடீரென்று ஒலிபெருக்கியை வாங்கி 2 பேசினாள். அவளுடைய அந்த 2 பேச்சு என்னை பல வழிகளில் சிந்திக்க வைத்தது. நாம் நமக்கு பிடித்ததை செய்யும் பொழுது நம் குழந்தைகளும் நம்முடன் சேர்ந்து மகிழ்கிறார்கள். என் எழுத்துக்கள் இப்படி புத்தக வடிவு பெற முழுவதும் காரணகர்த்தாவாக இருக்கும் என் கணவர் ரவிக்கு என் நன்றிகள். வெட்டிக்காட்டு வாசத்தை வெளிநாட்டில் நாம் உணர சுட்டிக்காட்டுகிறார் சுதந்திரம் மொழி கொண்டு. இன்னொரு 5 வருடங்களில் வரப்போகின்ற 5G டெக்னாலஜி, அந்த தொழில்நுட்பத்தில் பணியாற்றுவான். அந்த 2003 அந்த மீட்டிங்ல போறப்ப அப்போ வந்து கணினியில் தமிழ் அப்படிங்கிறது முரசு நெடுமாறன் முரசஞ்ச நெடுமாறன் அவர்கள் அங்கே ஒரு கருத்தரங்கு நடத்துறாரு. நான் வந்து ஒரு இலக்கியவாதி, ஆனா வந்து என்ன வந்து ஒரு எழுத்தாளராக காட்டிக்கணும், மொழி புலையமை காட்டிக்கணுங்கிறது அவருக்கு கிடையாது. பல்வேறு கிராமப்புற மாணவர்களுக்காகவும் ஏழை மாணவர்களுக்காகவும் பல்வேறு கல்வி பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். பாரதியார் சொன்னார், அன்ன சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் ஆயினும் புண்ணியம் கோடி அங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொன்னபடி, இப்பொழுது அந்த வெட்டிக்காடு அதை சுற்றியுள்ள அரசு பள்ளிக்கூடங்களில் ஒரு 10-12 பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு 10,000 ரூபாய்க்கான சமீபத்தில் உள்ள நல்ல புத்தகங்களை வாங்கி ஒரு நூல் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு நூல் நிலையம் என்று அமைத்து கொடுக்கலாம் என்ற ஒரு திட்டம் ஒன்று இருக்கின்றது.